திருச்சிற்றம்பலம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்துண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம். சைவ சமய குரவர்களான நால்வரில் திருநாவலூரில் பிறந்த வன்தொண்டர் என்னும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் சுவாரஸ்யமான சரித்திரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பேரானந்தம் அடைகிறேன். கைலாயத்தில் இருக்கும் ஆலால சுந்தரர் யார்? அவருக்கு ஏன் அப்பெயர் ஏற்பட்டது? இதற்கு விளக்கத்தை இப்போது பார்க்கலாம். சிவபெருமான் எப்போதும் புலித்தோலை ஆடையாக உடுத்திக் கொள்வதுதான் வழக்கம். ஆனால் கைலாயத்தில் ஒரு சமயம் தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க பட்டு பீதாம்பரம் உடுத்தி மணிமகுடம் அணிந்து தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டார். மிகவும் அழகாக இருந்தார். அழகான அந்த பிரதிபிம்பத்தை சுந்தரா வருக என்று அழைத்து அருளினார். அந்த ருத்ரரும் சுந்தரர் என்னும் திருநாமத்தோடும் கோடிசூரிய பிரகாசத்துடன் கண்ணாடியிலிருந்து வெளிப்பட்டு சிவபெருமான் அருகில் வந்து நின்றார். எம்பிரானுக்கு திருமலர் எடுத்து திருமாலை தொடுத்துச் சூட்டுவார். திருநீற்று பாத்திரத்தை ஏந்தி சிவபெருமான் அருகிலேயே எப்போதும் இருப்பதால் அவரை அணுக்கத் தொண்டர் என்பர். ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி திருப்பார்க்கடலை கடைந்தபோது ஆலகால விஷம் வெளிப்பட்டது. ஆலம் ஆலம் என்று ஏன் இருமுறை சொல்கிறோம்? ஒன்று வாசுகி என்னும் பாம்பு கக்கிய விஷம், மற்றொன்று பார்க்கடலை கடைந்ததால் அதில் உண்டாகிய விஷம். ஆகவே இரண்டு விஷமும் சேர்ந்து திரண்டு வந்ததால் ஆலால விஷம் என்கிறோம். அனைவரும் கைலாயத்திற்கு ஓடி வந்து மகாதேவா மகாதேவா எங்களை காப்பாற்றுங்கள் என்று முழக்கமிட்டனர். அப்போது பரமேஸ்வரன் தன் அருகில் இருக்கும் சுந்தரரை நோக்கி, சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்துக்கு கொண்டு வா என்று உத்தரவிட்டார். சுந்தரரும் அந்த கொடிய விஷத்தை திரட்டி உருட்டி எடுத்து வர அதை இறைவன் உலகம் உய்யும் பொருட்டு உண்டார். பார்வதி தேவி அவ்விஷத்தை அவர் கழுத்திலேயே இருக்கச் செய்ததால் நீலகண்டரும் ஆனார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் சுந்தரருக்கு ஆலால சுந்தரர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஆலால சுந்தரர் ஒரு நாள் வழக்கம்போல் நறுமலர் கொய்து வர நந்தவனத்தை அடைந்தார். அங்கு உமையம்மையின் சேடியர்களில் கமலினி அனிந்திதை என்ற அழகிய நங்கையர் இருவரும் மலர் கொய்து கொண்டிருந்தனர். ஆலால சுந்தரர் இறைவன் திருவருளால் அந்த இருவரையும் கண்டு காதல் கொண்டார். அந்நங்கையர் இருவரும் இவரழகில் மயங்கி காதல் வயப்பட்டனர். மகளிர்பால் சென்ற மனத்தை உடனே மீட்டு சுந்தரர் இறைவனுக்குரிய மலர்களை கொய்து கொண்டு பெருமான் திருமுன் சென்றார். அம்மகளிரும் அவ்வாறே மலர் கொய்து சென்றனர். ஆலால சுந்தரர் தாம் செய்தது பிழை என்றுணர்ந்து உடனே பஞ்சாட்சரம் சொல்லி தண்டனிட்டு சிவபெருமான் திருவடிகளில் மலர் மாலையை சாத்தினார். எல்லாம் அறிந்த பரமேஸ்வரன், சுந்தரா நந்தவனத்தில் என்ன நடந்தது என்று வினவ, சுவாமி தவறு செய்துவிட்டேன். நந்தவனத்திற்கு வந்த பெண்களை ஒரே ஒரு வினாடி விரும்பி பார்த்துவிட்டேன் என்று சொன்னார். நீ அந்த பெண்களுடன் இங்கே வாழ்வதற்கு இடமில்லையப்பா. ஆகவே பூவுலகில் சென்று அவர்களுடன் சில காலம் வாழ்ந்து வர கடவாய் என்று சொல்ல, ஐயனே இந்த கைலையிலேயே தவறு செய்துவிட்டேனே. நான் பூலோகத்தில் ஏதேனும் தவறு செய்து மையல் கொள்கின்ற போது தயை கூர்ந்து தடுத்து ஆட்கொண்டு அருள வேண்டுகிறேன்
என்று கசிந்துருகி வேண்டினார். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கின செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே தடுத்தாண்டு அருள் செய்யனே தடுத்தாண்டு அருள் செய். திருச்சிற்றம்பலம். இப்படியாக சிவபெருமானை விட்டு பிரிய மனமில்லாமல் மனமுருகி வேண்டுகிறார் ஆலால சுந்தரர். இறைவனும் அப்படியே ஆகட்டும் என்று அருள சுந்தரர் ஆன்மா பூலோகம் வந்தது. இப்போது நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். காமனை எரித்த ஞான பூமியில் காம எண்ணம் ஏன் உண்டானது? நுட்பமாக நுனித்து உணராதார் ஆலால சுந்தரர் காமுற்று நோக்கினார் என்பர். ஆனால் அப்படியல்ல. கண்ணுதர் கடவுளின் திருவருள் அவரை அங்கனம் தூண்டியது. ஆணவம், கண்மம், மாயை என்பது மும்மலங்கள், அதாவது குற்றங்களாகிய வினைப்பலன்கள். இந்த மலப்பற்று இருந்தாலுடைய பூ உலகில் பிறப்பு ஏற்படாது. அருளாளர்கள் மலப்பற்று அற்றவர்கள். எனவே நம் பொருட்டு இறைவன் அவர்களுக்கு சிறிது மலவாசனையை ஊட்டி அவர்களை இப்பூ உலகில் அவதரிக்கச் செய்கிறார். அதனால் ஏற்பட்டதே இந்த நிகழ்வு ஆகும். அவர் அவதரிக்க தென்னாடு பாக்கியம் செய்தது. திருத்தொண்ட தொகை பெற நாமும் பாக்கியம் செய்திருக்கிறோம். இதைத்தான் சேக்கிழார் சொல்கிறார். மாதவம் செய்த தென்றி செய்வாழ்ந்திட மாதவம் செய்த தென்றி செய்வாழ்ந்திட அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காதல் மாதரும் காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். திருச்சிற்றம்பலம். ஆலால சுந்தரர் பூவுலகில் அவதாரம் செய்ய இன்னொரு காரணத்தையும் இப்போது பார்க்கலாம். இறைவன் திருஞான சம்பந்தர் அப்பர் பாடிய தேவாரப் பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருந்தாலும் இன்னும் கேட்க வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு இருந்தது போலும். ஆகவே எம்பிரான் தம்பிரான் தோழனாகிய சுந்தரரை பூவுலகுக்கு அனுப்பி தேனினும் இனிய தமிழில் தேவாரம் என்னும் திருப்பாட்டு மீண்டும் மலரச் செய்தார் போலும். திருமுனைப்பாடி நாட்டில் தெய்வநலமும் சைவநெறியும் ஏனைய வளமும் பொருந்திய தலமாகிய திருநாவலூரில் சிவபெருமானை சிவாகம முறைப்படி வழிபாடு செய்யும் ஆதிசைவர்கள் மரபில் வந்த சடையனாக்கும் கற்புநலம்மிக்க இசைஞானியாருக்கும் தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் கையிலிருந்த ஆலால சுந்தரர். தம்பிரானருளால் பிறந்த இக்குழந்தைக்கு நம்பியாரூரர் என்று நாமம் சூட்டினர் பெரியோர்கள். மாதுருபாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்துள் தோன்றி
சடையனார்க்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மணி இசை ஞானியார்பால் வேதியர் குலத்துள் தோன்றி மேம்படு சடையனார்க்கு ஏதமில் கற்பில் வாழ்க்கை மனை இசை ஞானியார்பால் தீதகன்று உலகம் உய்ய திருவாவதாரம் செய்தார் திருவாவதாரம் செய்தார் செய்தார் அவதாரம் திருவாவதாரம் செய்தார் திருச்சிற்றம்பலம். ஆபரணங்கள் சூட்டப்பெற்று ரொம்ப அழகான குழந்தையாக வளர்கிறார். ஒருநாள் வீதியில் சிறுதேர் உருட்டி விளையாடி கொண்டிருந்த போது அந்நாட்டு அரசர் நரசிங்க முனையரையர் அந்த குழந்தையின் அறிவொளி திகழும் திருமுகப் பொலிவினை கண்டு மகிழ்ந்து தான் வளர்க்க ஆசைப்பட்டார். சடையனார் இசைஞானியாரிடம் நட்புரிமை கருதி தான் ஆசையை வெளிப்படுத்தி அவர்கள் அனுமதியோடு அரண்மனையில் நம்பியாரூரரை அரசிளங்குமரனாக சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வந்தார். அந்தணர் மரபில் பிறந்ததால் உபநயனமும் செய்து வைக்க பெற்றார். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். பள்ளத்தில் வெள்ளம் வந்து தேங்குவது போல கல்வி அவரிடம் வந்து தங்கியதாம். நாயன்மார்களிலேயே நிரம்ப படித்தவர் சுந்தரர். நாவலர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. திருநாவலூரார் திருமணப் பருவமாகிய 16 ஆண்டினை அடைந்தமையால் சடையனார் திருநாவலூருக்கு அருகில் உள்ள புத்தூரில் சைவ அந்தணர் மரபில் வந்த சடங்கவி சிவாச்சாரியர் என்பவர் திருமகளை மனம் பேசி திருமண நன்னாளை உறுதி செய்து நம்பியாரூரின் அரச பதவிக்கு ஏற்ப சுற்றத்தார் நண்பர்கள் முதலானோருக்கு திருமண அழைப்பு அனுப்பினார். அந்த திருமணத்திற்கு நாமும் சென்று அங்கு நடந்த நிகழ்ச்சிகளை அடுத்த பதிவில் காண்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.